இன்று 7/6/2021 பிலவ ஆண்டு வைகாசி மாதம் 24 நாள் திங்கள் கிழமை. இன்றைய திதி துவாதசி. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 5:15 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. கரணம் 9 முதல் 10:30 மணி வரை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் 5:52. இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய சிறப்பு பிரதோஷம். திருப்போரூர் முருகன் பெருமான் அபிஷேகம். சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப தரிசனம். திருவள்ளிக்கேணி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு இன்று திருமஞ்சனம். நேயர்களே, அவசியம் எனில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லவும். கண்டிப்பாக முகக்கவசம் அணியவும். சமூக இடைவெளியை அவசியம் கடைபிடியுங்கள். உரிய நேரத்தில் தடுப்பூசியை அவசியம் போட்டுக்கொள்ளுங்கள். நேயர்களே, லக்ஷ்மியின் அருள் பெற்ற குபேரனை அவருக்குரிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் கூடிய நாளில் வழிபடுவது சிறப்பு. அந்த நாளில் அஷ்டமி நவமி திதி இருக்கக்கூடாது. நாள் முழுவதும் அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் அமைய வேண்டும். இவரை வழிபடும் வீட்டில் கடன் தொல்லை ஏற்படாது. பழைய பொருட்களை வாங்கும் சூழ்நிலை உண்டாகாது. தண்ணீர் கஷ்டம் இருக்காது. பசும் சாணத்தால் வாசல் தெளித்து மா கோலம் இட்டு நிலையில் மாவிலை தோரணம் கட்டும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வளையல், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், புடவை ஆகியவற்றை சுமங்கலிகளுக்கு தானம் செய்யும் வீட்டில் லக்ஷ்மி குடியிருப்பாள். குழந்தைகள் எழுந்து தொடங்கும் போது லென் மணிகளை பரப்பி அதில் எழுதினால் வித்யாலட்சுமியின் அருளால் கல்வி வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளுக்கு பால், பெண்களுக்கு தேன், கோவில் வழிபாட்டுக்கு தாமரை, பறவைக்கு தானியம், ஏழைகளுக்கு உணவு அளிக்க மகாலட்சுமியின் மனம் குளிரும். வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்கும். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடைகள் விலகி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்காயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இந்த தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் 7 பிறவிகளில் செய்த பாவங்கள் கூட நீங்கும். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள். அதனால் நன்மையே ஏற்படும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும். தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசிய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு இன்று கனிந்து வரும். உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையை காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணப்படும்.
பிள்ளைகள் மூலம் சுபசெய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் இன்று ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவு இன்று உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும். தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்கள் வகையில் நற்பலனை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் அவருடன் அனுசரியாக நடந்து கொள்வது நல்ல முயற்சி தரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. கணவரின் மூலம் தாராளமான பணவரவுக்கு வாய்ப்புண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் விவாதம் செய்வதை இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மிருக சிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 4. பரிகாரம், வெங்கடேச பெருமாள் படத்திற்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதன் மூலம் தடைகள் யாவும் அகலும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். முக்கிய பிரமுகர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டி வரும். சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும். பணியில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மிருக சிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இறை சிந்தனை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. இன்று நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் லக்ஷ்மி தாயாருக்கு நெய்தீபமும் விநாயகருக்கு மோதகம் நிவேதனமும் செய்வது மிகவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சூரிய நமஸ்காரம் செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடகராசி நேயர்களே, இன்று எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும். உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது.
வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லவும். விநாயகரை வழிபட அனுகூல பலன்கள் ஏற்படும். தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் சாதகமாகும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மூல பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீர்கள். சிறிய அளவிலான சும நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தடை தாமதம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் தேவை. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இன்று மந்தமான போக்கு ஏற்படும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வீட்டில் இருந்தபடி சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. நீங்கள் இன்று விநாயகரை வழிபடலாம். துர்கையை நினைத்து வீட்டிலேயே நெய்தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு வாழ்வில் இன்று ஏற்றங்களை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அவசியம் முகக்கவசம் அணிந்து செல்லவும். அதே நேரம் சமூக இடைவெளியை அவசியம் கடைபிடிக்கவும். சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலருக்கு அதிகரிக்கும் பணிசுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும். அதனால் அம்பிகையை தியானித்து வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்களை ஏற்படும். பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். பொருளாதார வளம் கூடும். கணவன் மனைவிக்கிடையே முற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகுதியில் அன்னோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் அமையலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். செல்பேசி மூலம் மேற்கொள்ளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் நடைபெற வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கையும் பணவரவுக்கு வாய்ப்பும் உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத நாளாக இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நண்பர்களால் அனுகூலமான காரியங்களை சாதிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. இன்று நீங்கள் பைரவரை வழிபட்டு வந்தால் கூடுதல் சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துவதாலும் நன்மைகள் ஏற்படும். ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தாய்மாமன் வழியில் சுப செலவு ஏற்படும். சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. மகாலட்சுமி வழிபாடு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும்.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட பணவரவு கிடைக்கக்கூடும். சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும். வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது அவசியம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் தெய்வ வழிபாடு நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இன்று திடீர் பிரயாணம் மேற்கொள்ள நேரிடும். கூடுமான வரை பயணத்தின் பொழுது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வது மிகவும் அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுத்தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. நீங்கள் இன்று முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல் போன்றவை பாராயணம் செய்து வருவது மிகவும் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். வாழ்க்கை துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். இன்று அம்பிகை வழிபட நற்பலன்கள் மேலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். உறவினர்களுடனான சுமூகமான முடிவு காணப்படும். சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாகவும் அமையும். ஆனால் அவருடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்துவது மிகவும் அவசியம். சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமை அவசியம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிமான அணுகுமுறை அவசியம். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோழிகள் ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசர தேவைக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. இன்று நீங்கள் வீட்டில் விநாயகர் படத்திற்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். தெளிவாக சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். தந்தையுடன் சுமூகமான உறவு ஏற்படும். அவரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிதூர் வழி சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். சிலருக்கு
வாகன வகையில் திடீர் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வீட்டில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சற்று சிரமத்தை தந்தாலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு நிம்மதியான நாள். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சி தரும். வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. இன்று நீங்கள் மாலையில் வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேசும் பொழுது பொறுமை அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆஞ்சநேயரை வழிபட சிரமங்கள் நீங்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகள் ஏற்படும். பணவரவுக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதன் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்கள் முரண்டு பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையை காணப்படும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பற்றுவரவில் மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 7. இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வயலில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மகாவிஷ்ணுவை வழிபட மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கும் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவினர் நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் அவசியம் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்களை அடைய முடியும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடனுதவி கிடைக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பணியில் இருக்கும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 4, 7. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதும் மகாலட்சுமியை வழிபடுவதும் சுப பலன்களை அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனமுடன் இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் சிறிய அளவு வளைகாப்பு, பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இழுபறியாக வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையின் பேரில் சாதகமாக முடியும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்லவும். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. வியாபாரத்தில் உங்கள் சமயோசிதமான அணுகுமுறையால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களோடு தொலைபேசியில் பேசி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. இன்று நீங்கள் துர்கைக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மீனராசி நேர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் ஏற்படும். பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கூடுமான வரை தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து வலிய வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கணிந்து வரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடனுதவி போன்றவை கிடைக்கலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களுடன் சுமூகமான உறவு சுமூகமாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி இன்று சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது.